பத்து நாளைக்கு முன்னாடி வந்தேன். பெங்களூர்லேருந்து எங்கள் அம்மாவை பார்க்க வந்தோம். யூடியூப் வழியாக பார்த்தோம். அம்மா மேலே நம்பிக்கை வந்தது. அம்மாவை பார்க்க வந்தோம். அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துட்டு நானும் என் கணவரும், அம்மா சொன்னாங்க உங்களுக்கு நான் வந்து மகளாக இருக்கேன் அப்படின்னாங்க. நாங்கள் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனால் என்ன கொஞ்சம் நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன். ஆனாலும் என் பசங்க பேசுவாங்க, ஆம்பளை பசங்க பேசுவான்னு நம்பிக்கையோடு காத்துட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன், அம்மா வந்து நிறையா பேரோட உடல் நோயும் தீர்க்குறாங்க, பசிப்பினியை போக்குறாங்க. இதை நான் கண்ணால் பார்க்குறேன். நோயிலேயே கொடுமையான நோய் வந்து பசி. அந்த பசியை வந்து அவங்க நீக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ எங்களால் முடிஞ்ச அரிசி பருப்பு காய்கறி வாங்கிட்டு, அம்மா எங்கள் மக தானே அப்போ ஒரு சேலையும் ஒரு மாலையும் வாங்கிட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பெங்களூரில் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். நாங்கள் கிறிஸ்டினாக இருந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் என் கணவருக்கும் இப்போ வந்து நம்பிக்கை இருக்கு. அம்மா மேலே அம்மாவை நம்புறாங்க அவங்க. இது மயங்க என்னோட நல்லா பேசணும், ஏன்னா நான் கல்லறைக்கு போக வேண்டிய நேரம் வந்திருக்கு. அதுக்குள்ள என் பிள்ளைங்க என்னோட பேசணும். கல்லறைக்கு போறதுக்குள்ளேயே உங்க மகன்களை குடி சீக்கிரமா பேச வைக்கிறேன். சத்தி வாக்குது சரியா? அம்மா எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக சீக்கிரம் 1500 கேளுங்க. அம்மாட்ட கேளுங்க. நான் சொல்லிட்டு நான் கேளுங்க. அம்மா நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு என்னால் முடிஞ்ச நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினேன். மின் கிச்சன் சுசிலான்னு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி 2 வருஷம் ஆகுது. அதில் முதியோர்களுக்காக கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் என்ன காரணமோ தெரியல, 2 வருஷமாக அந்த யூடியூப் வந்து வளரவே இல்லைம்மா. எனக்கு வந்து என்னால் இப்போ எனக்கு இந்த பிள்ளைங்களோட கவலையை மறக்கணும்னா நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணி என்னால் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஏதோ இந்த சொசைட்டிக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக மதுரக்காளிக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனல் வந்து வளரணும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, எந்த விஷயத்தை நான் தொடங்கினாலும் அதில் ஒரு தடங்கள் தான்மா வருது. ஏட்டு அப்படியே 100 விஷயமும் தடங்களாக போகுது. நான் நியாயமாக தொடங்குகிற எல்லா விஷயங்கள்லையும் நான் வெற்றி பெறணும். ரெண்டாவது, என் 3 பிள்ளைங்களும் 2 ஆம்பளை பசங்க என்கிட்ட பேசணும், என்கிட்டயும் அவங்க அப்பாட்டையும். எனக்கு வந்து சோர்வாகவே இருக்கு, 3/4 நேரம் படுத்தே கிடக்கம்மா. என்னோடய சோர்வெல்லாம் போகணும். கொண்டாடா கனிய. சீக்கிரம் கனி கொண்டா. செய்கிற தொழிலும் செய்கிற பொழப்பும் இந்த நிமிஷம் வந்து மாற்றி தரேன். மக கிட்ட முன்ன பேச வைக்கிற அன்னைக்கே சொன்னேன். மக பேசுறாம்மா 15 நாளைக்கு ஒருக்க. மகங்க தான்மா பேச மாட்டேங்கிறான். மகங்கிட்ட பேசணும். ஆமாம்மா. மகனுங்க பேர் என்ன? மூத்தவன் பேர் வந்து ஜெரால்டு அந்தோனிமா. அவன் ஒசூர்ல இருக்கான். ரெண்டாவது பையன் வந்து அபுதாபியில இருக்கான். அவன் பேர் வந்து ஜான் ரமேஷ்மா. அந்த பொண்ணு கூட மனம் மாறி எங்க வீட்டுக்கு வரணும். பேரன் எல்லாம் நாங்கள் தொட்டு கொஞ்சணும்மா. எந்த ஆம்பளையும் சொந்த காலில் நிற்கணும்னு நினைப்பான். ஆனால் இந்த ஆம்பளை சின்ன வயசுலேருந்தே பாடுபட்டான்.
இந்த நிமிஷம் வரைக்கும் பெத்த பிள்ளைங்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும், இவன் போய் இது வரைக்கும் அடுத்தவங்கிட்ட 10 ரூபா வாங்கி தின்னதில் இவன் காலே உடஞ்சி நிம்மதி இல்லாமல் இருக்குது. அந்த காலை பாருங்கடா, காமிடா பார்க்கட்டும் 10 மக்கள் பார்த்தீங்களா. 20 வருஷம் ஆகுச்சு, ஆனால் இன்னும் கூட புண்ணும் ஆறல. அருப்புக்கோட்டை பஸ் ஏறிடுச்சு, மதுரையில் பஸ்ஸே கால் மேலே ஏறிடுச்சு. இன்னைக்கு உழைச்சி சாப்பிட்றான், உழைச்சி யாருக்கு பாராட்டு தரணும்? இந்த மாலை வாடுறதுக்குள்ள உன் மகனை நான் பேச வைக்கிறேன். உள்ளுக்கு சாப்பிடுங்க ரெண்டு பேருமே. இது வீட்டுக்கு முன்னாடி கட்டுங்க. இந்த கனி அறுத்து இழுப்பணையில தீபம் போடுங்க. மகனை நினைச்சு பேச வைக்கிறேன். மக கிட்ட சொல்லுங்க இப்படி நான் பேசணும்னு ஆசைப்படணும். மக கிட்ட உடனே தெரியப்படுத்துங்க, நான் பேச வைக்கிறேன். ரெண்டு குழந்தை, ஒரு குழந்தை பேச வைக்கிறேன். நன்றிமா, நீங்க நல்லா இருக்கணும். சந்தோஷம், உத்தரவு எல்லாருக்கும் நன்றி.